கிராமப்புற அரசு மருத்துவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டில் சட்ட போராட்டத்தின் மூலம் உரிமையை தமிழக அரசு நிலைநிறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் மாநிலத்திற்கான 50% இடங்களில் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு 50% உள்ஒதுக்கீடு வழங்கும் முறை பல காலமாக தமிழகத்தில் இருந்து வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனை பாதிக்கும் வகையில் இந்திய மருத்துவ கவுன்சில் வெளியிட்ட ஒழுங்குமுறைக்கு எதிராக தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை ஆதரித்து தமிழக அரசு மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து ஆணித்தரமாக வாதாடியது. இதன் மூலம் முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு மாநில அரசு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற வரலாற்று பூர்வ தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாகவும், சட்ட போராட்டம் மூலம் உரிமையை தமிழக அரசு நிலைநிறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.